இச்சப்பூர் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் நேஷன் பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீக்கான ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. ஆல்ரெடி வந்து ஒரு டாஸ்க்கில் வந்து பாய்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமில் வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கில் வந்து ஒரு ஜட்மெண்ட்டாக அமையும். ஸோ இன்றைக்கி பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாய்ஸ் சைடு தான் வந்து அது போகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தது. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ரூமில் வந்து 5-5 பேர் பாய்ஸ் சைடுலேருந்து கேர்ள்ஸ் சைட்லேருந்து கூப்பிடுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் சைட்லேருந்து வந்து சாச்சனா, அதுக்கப்புறம் அன்ஷிதா, சௌந்தர்யா, வர்ஷினி அண்ட் மஞ்சரி இவங்க 5 பேரும் போகிறாங்க. ஸோ இதில் வந்து நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனை வந்து அடம் பிடிச்சி நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. அவங்க போனது தப்பு கிடையாது, பட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போனது தான் இப்போ தப்பாகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பேட்டை வந்து பிடிச்சிட்டு நம்ம அந்த ஒரு ஒவ்வொரு பாலையும் வந்து பாஸ் பண்ணணும். இது பாஸ் பண்ணுறது சாதாரண பாஸ் கிடையாது, நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஸ்கொயரில் இருக்கும், ட்ரையாங்கிளில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கடத்தி கடைசியாக ஒரு ஓட்டைக்குள்ளே வந்து நம்ம பாலை போடணும். அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. பட் இப்போது சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து அந்த கட்டையை பிடிக்கிறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்க கீழே கீழே விழுகுது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சரின்னு அப்பப்போ ஒவ்வொரு பாலை வந்து கடத்துனாங்க. அன்ஷிதா ஓகேவாக வந்து சௌந்தர்யா கிட்ட பாஸ் பண்ணாங்க, பட் சௌந்தர்யாவும் வந்து ட்ரை பண்ணாங்க, அவங்களாலையும் சுத்தமாக முடியல. சௌந்தர்யாவை தாண்டி அந்த பால் போகவே இல்லை. ஒரு 4-5 பால் கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் பண்ணவே முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப டைம் வந்து சச்சனை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஃபைனலாக வந்து கேர்ள்ஸ் டீம்னால ஒன்று கூட வந்து பால் போட முடியல. அடுத்து வந்து பாய்ஸ் டீம் ப்ளே பண்ணாங்க. ஸோ பாய்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ப்ளே பண்ணார். ஸோ பாய்ஸ் டீமுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த கட்டைப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கேர்ள்ஸ்க்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் வேறு யாராவது வந்துருந்தால் அதை மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாலை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி போட்டாங்க. பட் இவங்களும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, பட் ஒரு பால் ஃபைனலாக வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து போட்டாங்க, கடத்தி. ஸோ ஃபைனலாக வந்து பாய்ஸ் டீம் வந்து முதல் முறையாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.